போஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு, கைதியிலையும் அதை பயன்படுத்தியிருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டில் வந்து நம்ம தளபதி ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறமும் சில சம்பவங்கள், இந்த மாதிரி எல்லா படத்துலேயும் லோகேஷ் கனகராஜனால இந்த படத்தை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் இப்படியே அதை வந்து ஒரு ஃப்ளோவாக கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த படத்தை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கல, நீ வரப்போகிற படங்கள் கூட கனெக்ட் பண்ண, இப்படி 1000 ரூமர்ஸ் போயிட்டுருக்குது. ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எல்லாமே ரூமர்ஸ் தான், அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கோஸ்ட்ல இருந்தே சொல்கிறேன், இல்லைங்க நானே சொல்லிடுவேன். எனக்கே நான் பெருசாக இந்த எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் வச்சுட்டு இருக்க ஆளாக இல்லை, நான் சொல்லிடுவேன். என்ன ஒன்றுனா, அந்த இப்போ சூர்யா சார் வந்து தியேட்டரில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா எப்படி அந்த சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இன்னும் அதிகமாக இருந்திருக்குமோ அந்த மாதிரியான விஷயம் தான். பாதி உண்மை பாதி போய் படம் ரிலீஸ் ஆனோன்னு கிளியராக சொல்கிறேன், அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நானும் சொல்கிறேன், இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாருமே உங்கள் படத்தில் இருக்காங்க. ஒரு படத்தில் இப்போ வந்து இவ்வளோ நடிகர்கள் இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சூர்யா சாராக இருக்கட்டும், இல்லைனா விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், உலகநாயகனாக இருக்கட்டும், எல்லாருமே முதல்ல அதுதான் கேட்பாங்க. என்ன தான் உலகநாயகன் மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தாலும் ஒரு படத்தில் வரணும், நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி. ரைட்டிங்கில் என்ன ப்ரோ பண்ணுவீங்க, உங்களை என்ன பண்ணுறது அப்படின்ற ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்கு என்ன பண்ணுறீங்க? இல்லை எனக்கு அந்த மல்டி ஸ்டாருங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எனக்கு அதை அப்படி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மாநகரமே ஆக்சுவலாக பார்த்தா 4 மெயின் கேரக்டர்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் கைதி கூட நீங்கள் சொல்லலாம், கார்த்தி சார் இந்த பக்கம் இருந்தாருன்னா அந்த பக்கம் மரியம் ஜாஜ் சாரும் அந்த பசங்க, ஸோ அதுக்கு ஸ்ப்ளிட்டாக தான் இருக்கும். டாபேசா மாஸ்டர் பார்த்தா கூட அதுவும் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான், நான் அது புதுசாக எதுவும் ட்ரை பண்ணல. இன்ஃபேக்ட் மாநகரம் படத்தையே வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சுருந்த மாதிரின்னு வச்சுங்களேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்ட், பட் ஆனால் எனக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருந்தது. சார் வந்து கமல் சார் வந்து ஸ்டார்டிங்லேயே அவர் தெரியும் என்ன எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்க போகுது, என்ன புல் ஃபேக்டர் இருக்க போகுது, அண்ட் கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்து எவ்வளோ தூரம் ஸ்பேஸ் இருக்க போகுதுங்கிறதெல்லாம் அவருக்கு கிளியராக தெரியும். எனக்கு பெரிய ஆச்சரியமே என்னென்னா, சார் இருக்க படத்தில் ஆப்வியஸாக அவரே நிறைய படங்கள் எல்லாருக்குமே முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு, பட் நிறைய பேர் ஸ்கோர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இந்த படத்தில் இருந்தது. எல்லா சீன்லேயுமே வேறு வேறு ஆக்டர்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இது இருந்தது, பட் அதெல்லாமே சார் என்ஜாய் பண்ணார். அல்டிமேட்லி ஃபிலிம் ஷூட் வின் இல்லை எண்ட் ஆஃப் தி டே, ஸோ அதுதான் மெயின் இதாக இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா அவர் ஹீரோவன் தாண்டி இந்த படத்தோட ப்ரொடியூசர் வேறு, ஸோ அதையும் அவர் பார்ப்பார்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அண்ட் அது எண்ட் ஆஃப் தி டே அது பெரிய ஹிட் ஆகணும் அந்த படம். ஸோ அதுக்கு இருந்தது. ஸோ அப்போது எழுதின கேரக்டர்ஸில் ஆல்மோஸ்ட் என்னெல்லாம் யோசிச்சிருந்தோமோ அதே தான் வந்தது. சேதுநாக்கு பதிலாக மட்டும் நான் வேறு ஆக்டர்ஸ் போகலான்னு யோசிச்சிருந்தேன். ஒரே காரணம் என்னென்னா, பேக் டு பேக் வில்லனாகவே பண்ணுறதுக்கு வேணாம்னு சொல்லி, பட் சம்வேர் எழுதி முடிக்கும்போது சேதுநாதாங்கிற மாதிரி இருந்தது. ஸோ மறுபடியும் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் இம்மிடியேட்டாக எப்போ போல் பண்ணலான்னு உள்ள வந்தார். பட் ஸ்பேஸ் வந்து அதான் எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருந்தது ஸ்கிரிப்டில், இவங்கவுங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தால் போதும்னு சொல்லி. அண்ட் அது எல்லாருமே அவங்களும் புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க. அதுக்கு மேஜர் ஃபேக்டர் வந்து படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே கமல் சாரோட பெரிய ஃபேன்ஸ். ஃபஹத் ஃபாசில் சார் ஆகட்டும், அண்ட் சேதுனா ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், அண்ட் ஆப்வியஸ்லி நான் நரேன் சார், எல்லாருக்குமே வந்து கமல் சார்னா பயங்கர இன்ஸ்பிரேஷன். அண்ட் சினிமாவுக்கு வந்ததுக்கான ஏதோ ஒரு காரணம், அந்த சார் இல்லாத மீதி 80 நாட்கள் வந்து அதிகமாக பேசினது அவரை பற்றி அவரோட படங்களாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அந்த புரிதல் இருந்தது. ஃபஹத் சார் வந்து நான் அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு சீரியஸான ஆளுன்னு நினச்சிட்டேன். பட் ஆனால் அவர்லாம் ஃபஸ்ட்டு 10 நாள்லேயே மாமா மச்சின்னு கூப்பிட ஆரம்பிச்சார், அப்படி போயிடலாம் அந்த மாதிரி பழகலாம் அப்படின்ட்டார். ஸோ அப்படி இருந்தது. அவருக்கு அவருக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். அண்ட் சேதுன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டதால அவருக்கு மேலே நம்பிக்கை ஜாஸ்தி, அண்ட் அவரோட ப்ரெசன்ஸ் என்னங்கிறதும் தெரியும். அண்ட் சூர்யா சார் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. நான் போய் கேட்டு அப்ரோச் பண்ணி சொல்லி அவருக்கு அந்த கேரக்டர் பிடிச்சோடனே இமீடியட்டாக டேட்ஸ். இது எப்போ நடந்தது? ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே ஆச்சரியமாக பேசுகிறது, என்னங்க சூர்யா இருக்காருங்க இந்த படத்தில் அப்படின்னு. இல்லை முடிஞ்ச அளவுக்கு பொத்தி பொத்தி வச்சுருந்தோம், ஆனாலும் நம்மளை மீறி செல்ஃபோனில் எடுத்து போடுறாங்க. பாருங்க அடுத்து என்ன ஆகிட்டுருக்குன்னா, அந்த ட்ரெய்லர் ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தையே சூர்யா தான். அந்த குழந்தை கண்ணெல்லாம் பாருங்க சூர்யா மாதிரி. பார்த்தேன் நான், நிறைய பார்த்தேன், என்னென்ன போட்டிருந்தாங்க, என்னெல்லாம் யோசிச்சிருக்காங்களா இல்லை கண்டுபிடிச்சிட்டாங்களா? எனக்கே அது கண்டுபிடிப்பாக தான் இருந்தது, நான் எதுவும் அதெல்லாம் யோசிச்சு பண்ணல. படம் நல்லாயிருக்கும் பார்த்து.